வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொசமொசக்கை. இஞ்சி சாறு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். தலை சுத்து, வாந்தி, மயக்கம் இதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான மருந்து. கர்ப்பிணி பெண்கள் வந்து இது சாப்பிடக்கூடாது, மற்றவங்க எல்லோரும் சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மொசமொசக்கை ஜூஸ் இஞ்சி சாறில் நம்ம எடுத்தாச்சு. தலை சுத்து, பித்தம், வாந்திக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்து. இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கில் வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நாளைக்கு பாருங்க, இதுதான் மொசமொசக்கை. எங்கள் வீட்டு முன்னாடியே படந்து கிடக்குங்க, பார்த்தீங்களா? இதாங்க மொசமொசக்கை செடி. இது பித்தம், வாந்தி, தலை சுத்து எல்லாத்துக்குமே இது நல்லது. நடக்கு பாருங்கள். இதோட இலை வந்து சுர சுரன் இருக்கும், கோவையில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சுர சுரப்பாக இருக்கும். இதுதாங்க மொசமொசக்கை, பார்த்தீங்களா? இலையை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து அரைச்சி சாறு எடுத்து இஞ்சி சாறில் கலந்து குடிக்கணும். எப்பேற்பட்ட பித்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு இறங்கிடும். அவ்வளோ அற்புதமான மருந்துங்க இது. எங்கள் அம்மா வந்து இஞ்சி சாறு அரைச்சாச்சுனாலே முடக்காத்தான் அதில் என்னக்கியா மொசமொசக்கையில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை போட்டு அரைச்சி தாங்க கொடுப்பாங்க. நல்ல மூலிகை இது வந்து. இதுதாங்க அதோட பழம், இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா? இதோட காய் நடக்கு பாருங்க, நடக்கு பாருங்க. இதுதான் காய், வெள்ளரி செடி மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் மொசமொசக்கை. நம்ம ஏதாவது எண்ணெய் பலகாரம் எதுவும் சாப்பிட்டு எடுத்து நமக்கு தலை சுத்த மாதிரி இருந்துச்சு, இல்லை நமக்கு பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மொசமொசக்கை பறித்து நம்ம இஞ்சி சாறில் விட்டு குடித்தோம்னா ஒரு மருந்து நம்ம சாப்பிடாண்டாங்க. இங்கிலீஷ் மருந்து, இந்த மருந்துலேயே நமக்கு நல்ல தேர்வு கிடைக்கும். படர்ந்து கிடக்கு பாருங்கள். இதாங்க மொசமொசக்கை. இப்போ நம்ம இந்த இலையை பறித்து இஞ்சி சாறில் விட்டு அரைச்சி குடிக்க போகிறோம். மழை பெஞ்சிருக்கனால காட்டில் எல்லா பச்சாலையும் நல்லா தளர்த்து நிற்கிங்க. இயற்கையான மருந்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தலை சுத்தாக இருந்தாலும் வாந்தியாக இருந்தாலும் வயிற்றோட்டமாக இருந்தாலும் நமக்கு சரிப்படுத்தி கொடுக்குங்க. நிரந்தர தீர்வு கிடைக்கும். இங்கிலீஷ் மருந்து நமக்கு வந்து உடனே கேட்கும், ஆனால் அடுத்தால பிரச்சனை பண்ணும், ஏதாவது சைடு எஃபெக்ட்கள் கொடுக்கும். எடுத்தாலும் இங்கிலீஷ் மருந்து தான் எல்லோரும் சாப்பிடுதாங்க, நாட்டு மருந்து சாப்பிடவே மாட்டாங்க. நான் சொல்கிற பக்குவத்தில் இதை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அரைச்சி எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கங்க, நம்ம இஞ்சி எடுத்தாச்சு. நான் ஒரு ஆளுக்கு தான் எடுத்திருக்கேன், இந்தளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஏழு ஒரு பத்து எல்லாம் போட்டால் போதும் ஒரு ஆளுக்குங்கும்போது. பார்த்துக்கோங்க நல்ல மொசமொசக்கை எப்படி இருக்குன்னு. இதாங்க மொசமொசக்கை, வெளிரி கொடி மாதிரி படர்ந்து கிடக்கும். அதோட பழம் வந்து என்ன இருக்கு பாருங்க, இதுதான் பழம் பார்த்தீங்களா? வேறு எந்த செடியும் பறித்து சாப்பிட்றாதீங்க. ஒரு பத்து எல்லாம் மொசமொசக்கையில் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு நிற்காச்சு. பூண்டு அரிசி ரெண்டு அரிசி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் எடுத்திருக்கேன், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிடணுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாறு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க. இப்போ நம்ம கப்பில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கலந்துக்கோங்க கொஞ்சம். இஞ்சி சாறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கக்கூடாது. அடிக்கடி தலை சுற்று இருக்கிறவங்க வந்து இதை பண்ணி சாப்பிடுங்க. இயற்கையாக கிடைக்க மொழிகளில் தான் நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும். ஒரு பொழுது சாப்பிட்டாலே போதுங்க, நீங்கள் தலை சுற்றுலாம் எங்கேயோ பறந்து போயிடும் உங்களுக்கு. நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு, அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.